உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அஜித்தின் 150 நாள் ஓடிய படங்கள் தமிழ் சினிமாவில பல புதுமையான விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டு வருபவர் தல அஜித். இவர் தமிழ் சினிமாவில படைத்த மிகப்பெரிய சாதனைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் தற்போதைய நிலை, ஒரு படம் 10 நாட்கள் தொடர்ந்து ஓடுவது, ஆனால் ஒரு காலத்தில் ஒரு படங்களுக்கு 100 நாட்கள் அல்லது 200 நாட்கள் வரை ஓடும். ஏன் இந்த மாற்றம்? எல்லாவற்றிற்கும் தமிழ் ராக்கர்ஸ் தான் காரணம். டெக்னாலஜி வளர வளர படங்கள் மொபைலில் பார்த்து விடுகிறார்கள். சரி, முன்பு வெளிவந்த தல அஜித்தின் வெற்றிகரமான படங்களை இதோ. ஆசை. தல அஜித் நடிப்புல 1995 வெளியான படம் தான் ஆசை. இந்த படம் தல அஜித் திரை வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை கொடுத்தது. இந்த படத்தை இயக்குனர் வசந்த் இயக்கியிருக்காரு. இந்த படத்திற்கு தேவா இசையமைத்திருந்தாரு. இந்த படம் அஜித்திற்கு மிக முக்கியமான படம். சுவலட்சுமி இந்த படத்துல கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. இந்த படத்துல அஜித்குமாரின் நடிப்பு, பிரகாஷ் ராஜ் நடிப்பு பெரிதும் பேசப்பட்டு வந்தது. இந்த படம் திரையரங்குகள்ல 150 நாட்களுக்கு மேல ஓடி வசூல் சாதனை படைத்தது. காதல் கோட்டை. தல அஜித் நடிப்புல 1996 வெளியான படம் தான் காதல் கோட்டை. இந்த படத்தின் மூலம் அஜித் தேவயானி காதல் நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது. இந்த படம் தேசிய விருதுகளை பெற்றிருந்தது. அகத்தியன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. தேவாவின் இசையமைப்புல இந்த படம் வெளியானது. அந்த கால காதல் படங்களில் இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. காதல் மன்னன். தல அஜித்குமார் மற்றும் மனு இருவரும் இணைந்து நடித்த படம் தான் காதல் மன்னன். இந்த படம் தல அஜித்தின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். இந்த படத்துல அமைந்த பாடல்கள் அனைத்துமே வெற்றி பெற்றிருந்தது. இந்த படத்தின் மூலம் அஜித்தின் நடிப்பு நிறைய பெண்கள் ரசிகர் சேர்த்து வந்தது. விவேக், கரண் ஆகியோர் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. உன்னை பார்த்த SBB-யின் பாடல் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த படத்தில் வெற்றிக்கு இந்த பாடல் முக்கிய காரணமாகவும் இருந்தது. வாலி. தல அஜித் நடிப்புல SJ சூர்யா இயக்கத்துல 1999 வெளியான படம் தான் வாலி. இந்த படம் அஜித்திற்கும் SJ சூர்யாவிற்கும் இருவருக்குமே தமிழ் சினிமாவில மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. SJ சூர்யாவிற்கு இதுவே முதல் படம். இந்த படத்தில் அஜித்க்கு ஜோடியாக சிம்ரன் நடித்திருப்பாங்க. அஜித் இந்த படத்துல 2 கதாபாத்திரத்துல நடித்திருந்தாரு. அஜித்தின் நடிப்பு அனைவருக்கும் ஆச்சரியத்தை வர வைத்திருந்தது. இந்த படத்திற்கு தேவா இசையமைத்திருந்தாரு. அமர்கலம். தல அஜித்குமாருக்கு திரை வாழ்க்கையில் மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான படம் அமர்கலம் தான். இந்த படத்துல அஜித்குமாருக்கு ஜோடியாக ஷாலினி நடித்திருப்பாங்க. பின்பு இருவரும் நிஜ வாழ்க்கையிலும் ஜோடியாக சேர்ந்தாங்க. அமர்கலம் படத்தில் அஜித்தின் நடிப்பும் ஷாலினியின் நடிப்பும் பெரிதும் பேசப்பட்டது. ரகுவரன், ராதிகா, நாசர் போன்ற மிகப்பெரிய பட்டாளங்கள் இந்த படத்துல நடித்திருந்தாங்க. தீனா. தல அஜித் நடிப்புல உருவான படம் தான் தீனா. இந்த படம் 2001 வெளியானது. இந்த படத்தை AR முருகதாஸ் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல வரும் பாடல்கள் அனைத்துமே வெற்றி பெற்றிருந்தது. இந்த படத்துல லைலா நடித்திருப்பாங்க. இந்த படத்தின் மூலம்தான் அஜித்திற்கு தல என்று பெயர் கிடைத்தது. இந்த பெயரை வைத்தவர் AR முருகதாஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு. KS ரவிக்குமார் இயக்கத்துல உருவான படம் தான் வில்லன். இந்த படத்துல அஜித் 2 கதாபாத்திரத்துல நடித்திருப்பாரு. அஜித்திற்கு ஜோடியாக மீனா கிரண் நடித்திருந்தாங்க. தொடர்ந்து தோல்வியை கொடுத்து வந்த அஜித்திற்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அதற்கு முக்கிய காரணம் KS ரவிக்குமார் தான். வில்லன் படத்தை நல்ல கமர்ஷியல் படமாக கொடுத்து வெற்றி கொடுத்தாரு. பில்லா. விஷ்ணுவர்தன் இயக்கத்துல தல அஜித் நடித்த படம் தான் பில்லா. இந்த படத்துல நயன்தாரா ஜோடியாக நடித்திருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தாரு. ரஜினியின் பில்லா படத்தை ரீமேக் செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. பின்பு பில்லா 2 எடுத்தாரு. அந்த படமும் முதல் பாகம் அளவிற்கு வெற்றி பெறவில்லை. மங்காத்தா. வெங்கட் பிரபு இயக்கத்துல அஜித் நடிப்புல வெளிவந்த படம் தான் மங்காத்தா. இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தாரு. கூடுதலாக அர்ஜுன் நடித்திருந்தாரு. இந்த படத்தின் ரீரெக்கார்டிங், பாடல்கள், படம் என அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது. இதன் பின்னர் தமிழ் சினிமாவில நாட்கள் கணக்கு முடிந்து வசூல் கணக்கு என மாறியுள்ளது. 30 நாட்கள் ஓடினாலே பெரிய விஷயமாக இருந்து இப்போது 10 நாட்கள் ஓடுவதே பெரிய விஷயமாக மாறியிருக்கு. அப்படிதான் அடுத்தடுத்து வந்த அஜித்தின் வேதாளம், வீரம், ஆரம்பம் என அனைத்துமே வசூல்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதன் பிறகு வெளியான பல படங்கள் தல அஜித்துக்கு 100 நாட்கள் திரையரங்குகளை ஓடியது. இந்த வருடம் ஆரம்பத்தில் வெளியான விஸ்வாசம் திரைப்படம் 100 நாட்களை கடந்து ஓடியது. அதே போல நேர்கொண்ட பார்வை படமும் 50 நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடியிருந்தது.